வெள்ளிக்கொடி விவகாரத்தில் ராணுவத்தை காட்டிக் கொடுக்கவே ஐக்கிய தேசிய கட்சி முயற்சிப்பதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பொதுச்செயலாளர் சுசில் பிரேம ஜெயந்தர் தெரிவித்துள்ளார் சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர்களுடனான சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்போது அங்கு தொடர்ந்தும் உரையாற்றிய அவர் வெள்ளிக்கொடி விவகாரத்தில் ராணுவத்தின் மீது சுமத்தப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் புதிய அரசாங்கம் பொறுப்பில்லாத செயற்படுகின்றது இந்த விவகாரத்தில் ராணுவத்தை காப்பாற்றாது சர்வதேச விசாரணையில் சிக்க வைக்கவே அரசாங்கம் முயற்சிக்கின்றது அதேபோல் ஐக்கிய நாடுகளின் அறிக்கையின் ரகசியங்கள் கசிந்துள்ளன இதிலும் இலங்கை விவகாரத்தில் ராணுவத்தின் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளமை வெளிப்பட்டுள்ளது இலங்கை மீதான போர்க்குற்ற விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு அக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் பல அறிக்கைகள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகின்றன சனல் போன் நிறுவனத்தின் ஊடகவியலாளர் மெக்ரே தொடர்ச்சியாக ஆவணங்களை உருவாக்கி ஐநா ஆணைக்குழுவிடம் வழங்கிக் கொண்டிருக்கின்றார் ஆனால் இவர்கள் முன்வைக்கும் ஆவணங்கள் அனைத்தும் பொய்யானதே நாட்டில் குழப்பங்களை ஏற்படுத்த திட்டமிட்டு இவர்கள் முயற்சித்து வருகின்றனர் யுத்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இவர்கள் வலுப்படுத்தி இருக்கும் புகைப்படங்களும் உண்மைக்கு முரணானதாகும் மெக்ரே கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இலங்கைக்கு வந்திருந்த போதும் அவர் ஐக்கிய கட்சியின் ஆதரவில்தான் தான் செயற்பட்டார் ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடகவியலாளர் சந்திப்புகளில் தான் கலந்து கொண்டிருந்தார் ஆகவே இவர்கள் அனைவரும் பக்க சார்பான வகையில் தான் செயற்படுகின்றனர் ஐக்கிய கட்சிக்கும் அவர்களுடன் புதிதாக கூட்டி சேர்ந்திருக்கும் நபர்களுக்கும் நாட்டையும் நாட்டை காப்பாற்றிய இராணுவ வீரர்களையும் காப்பாற்றும் நோக்கம் இல்லை மாறாக நாட்டையும் இராணுவத்தையும் காட்டிக் கொடுக்கவே முயற்சிக்கின்றனர் Paravinu Danvilti. <imitation>